அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் நாம் ஒரு 40 அடி கண்டெய்னரில் ஒரு வீடு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒரு 40 அடி கண்டெய்னரில் ஒரு ஹோம் டிசைன் பார்த்தோம்னா நம்மளோட சேனலில் எப்படியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம். ஸோ அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லை, அது வேறு டிசைன், இது வேறு டிசைன். அதாவது அது ஒரு வேறு வகையான டிசைன். இதே மாதிரி தான் ஒரு 40 அடி கண்டெய்னர், இதே மாதிரி தான் உள்ளே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் ஓரளவுக்கு தோராயமாக இருக்கும், ஒரு 80% ஒரே மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பல டிசைனை காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னொரு டிசைனை இந்த மாதிரி காட்டுறேன். இப்போது இந்த கண்டெய்னரோட டோட்டல் டிசைன் எப்படி இருக்கும், இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், இதோட ப்ரைஸ் எப்படி இருக்குன்றதை நாம் எப்பயும் போல் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி கண்டெய்னர், ஒரு 40 அடி ஷிப்பிங் கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் உள்ள ஹாலுக்கு தனியாக ஒரு பார்ட்டிஷன் இல்லாமல், கிச்சனுக்கு ஒரு பார்ட்டிஷன் இல்லாமல், சென்ட்ராக கண்டெய்னருக்கு சென்ட்ராக ஒரு அட்டாச்சு பாத்ரூமை ஃபிக்ஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு சின்ன பார்ட்டிஷன் எடுத்து கிச்சனையும் லிவிங் ரூமையும் நம்ம பிரிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போது இந்த 40 அடி கண்டெய்னரில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் எண்டு வாலில் ஒரு விண்டோ, பெரிய விண்டோவும், இன்னொரு பக்கம் எண்டு வாலில் இந்த டோர், அதாவது கண்டெய்னரோட டோரையே நம்ம டோராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாம் அதுக்கு பதிலாக ஒரு உட்டன் டோரையும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் கண்டெய்னரோட டோர் இருக்கிறது ரொம்ப நல்லது, சேஃப்டி ப்ளஸ் காசும் மிச்சமாகும். இப்போது இந்த 40 அடி கண்டெய்னரில் அந்த அட்டாச்சு பாத்ரூமுக்கான ஒரு கம்பார்ட்மெண்ட், அந்த கம்பார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டெய்னரோட அகலம் வந்து 8 அடி, அந்த 8 அடியிலிருந்து டோட்டலாக ஒரு 5 அடிக்கு நம்ம அந்த அட்டாச்சு பாத்ரூமுக்கான அந்த கம்பார்ட்மெண்ட்டு, அந்த ஒரு ரூமை நம்ம வந்து செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அந்த ஒரு சின்ன மிச்சம் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடிக்கு என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அந்த 3 அடியில் வந்து நம்ம உள்ள பெட்ரூமுக்கு போகிற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பார்ட்டிஷன் டோட்டலாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பார்ட்டிஷன் வைக்கிற செலவே உங்களுக்கு மிச்சமாகும். எப்படியும் ஒரு பார்ட்டிஷன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ஒரு 16,000 பக்கம் உங்களுக்கு மிச்சமாகும் ஒரு பார்ட்டிஷன் நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் டோட்டலாக. ஏன்னா இந்த ஒரு அட்டாச்சு பாத்ரூம் செட்டப்லேயே பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடியே இருக்கிற கார்னர்லேயே நம்ம கிச்சனோட ஃபர்னிச்சர் செட் பண்ணி அதை ஒரு கிச்சனாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சனுக்கு பின்னாடி இதில் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓப்பனிங் எதுவும் காட்டில் நமக்கு வேணும்னாலும் நாம் வச்சுக்கலாம். இந்த கிச்சனுக்கு முன்னாடியே நம்மளுடைய லிவிங் ஹாலு, ஸோ டோட்டலாக வந்து ஒரு 5 பேர் நம்ம லிவிங் ஹாலில் இருக்கிற மாதிரி கூட நம்ம பெருசாக வச்சுக்கலாம். ஏன்னா என்ட்ரி ஆகும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா டோர்லேருந்து எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 15 அடிக்கு பக்கம், 8 அடி ஆகலாம், 15 அடி நீளம், அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஹாலே வந்துடுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 அடி டோட்டலாக, ஒரு 8 அடிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனே வந்துடுது. ஸோ 15 + 8 உங்களுக்கு ஒரு 23 அடி இதிலே கவர் ஆயிடுது. அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த அட்டாச்சு பாத்ரூம், இந்த அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஒரு 7 அடிக்கு வரும். ஸோ 7 அடிக்கு 5 அடி நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே வந்து ஒரு உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் செட்டப்பு வருது. அந்த மொத்தமாக பார்த்திங்கன்னா 30 அடி முடிஞ்சது, மிச்சம் 10 அடி டோட்டலாக, 10 அடிக்கு 8 அடி மொத்தம் 80 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஒரு பெட்ரூமும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த பெட்ரூமோட ஒரு பக்கம் எண்டு வாழை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ரூப் வந்துடுது, இப்போ துணிகள்லாம் வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாமே சரியாக போயிடும். இப்போது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் செட்டப்பு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரீசனபிளான டிசைன். இந்த மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, கண்டெய்னரை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இருக்கிற ஸ்பேஸை எப்படி யூஸ் பண்ணலாம், 100% யூட்டிலைஸ் பண்ணுறது. ஏன்னா நம்ம பொதுவாக நம்ம வீடு கட்டும் பொழுது நம்ம ஒரு 16 ஹால் வேணும், ஒரு 16 கிச்சன் வேணும், பெட்ரூம் ஒரு 12 எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். பட் நம்ம யூஸ் பண்ணுற நம்ம கட்டுற வீட்டை நாம் 100% யூஸ் பண்ணுறோமா அப்படின்ட்டு நம்ம ஒரு 10 பேர்த்துக்கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு 4 பேர் தான் வந்து ஆமான்னு சொல்லுவாங்க, மிச்சம் 6 பேர் அந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய இடம் அப்படிங்கிற ஒரு சொந்தமான ஒரு இடம் அப்படிங்கிறது வேறு, நாம் அந்த இடத்த யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது வேறு. ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் ஹோம் போகிறவங்க, கண்டெய்னர் ஹோமை பற்றி திங்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக இடத்த பற்றி அதிகம் யோசிப்பாங்க. அந்த இடத்த யூஸ் பண்ணுறதுக்கான ஐடியாக்களை பற்றி அவங்க யோசிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இந்த இப்போ நானே வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி கண்டெய்னர் ஹோம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் ரிசர்ச் பண்ணி அவங்களுடைய அனுபவத்தையும் அவங்களோட ஐடியாலஜியும் நான் கொஞ்சம் படித்து அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஆக இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் ஹோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வசதி உங்களுக்கு உண்மையிலேயே தாராளமாக தான் இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு
இந்த மழை பெஞ்சாலோ இல்லை வெளியே ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்டாலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வீட்டை கம்பேர் பண்ணும் பொழுது அந்த சவுண்டு டெசிபிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உள்ள ஒரு சின்ன அளவுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் 40 கண்டெய்னர் இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 360 to 370 அதிகபட்சம் 370 தான் வரும். 370 கண்டெய்னர் உள்ளே இருக்கிற இந்த பார்ட்டிஷன் எல்லாமே இப்போ இது போல் இருக்கிற டோட்டலாக இது போல் இருக்கிற அட்டாச்சு பாத்ரூம் செட்டப்பு ப்ளஸ் உள்ள பெட்ரூம்க்கான அந்த வார்ட்ரோப்புக்கான அந்த வெறும் ஓப்பனிங் ஃபர்னிச்சர் எதுவுமே இல்லாமல் மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு ஃபர்னிச்சர் எதுவுமே இல்லாமல் அட்டாச்சு பாத்ரூம் செட்டப் எல்லாம் செட் பண்ணி எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி இதோட டோட்டல் செலவு இன்டீரியர் ஃபினிஷிங் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5-3.75 லட்சம் வரும். நம்ம ஒரு 370 வைக்கலாம். ஸோ கண்டெய்னர் ஒரு 370, இது ஒரு 370, மொத்தம் ஒரு 740 வரும். அதிகபட்சம் ஒரு 30,000 முன்ன பின்ன போகும். ஸோ 800,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் போடும். இது போல் கண்டெய்னர் டிசைன் பற்றின உங்கள் ஐடியாக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது போல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.